இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு பேச்சு. இந்த கன்றாவில நான் கருத்து வர சொல்லுமா? அப்புறம் இன்னொரு 6 மாசம் டைம் கேப்பேன். ஏகப்பட்ட பெண்களுக்கு அத்துமீறல்கள் நடந்திருக்கு, ஏகப்பட்ட ஜலமூல ஜல்சா வேலைகள் நடந்திருக்கு. பாதிக்கப்பட்ட பெண், பாதிக்கப்பட்ட பெண், பாதிக்கப்பட்ட பெண், முதல்ல அத எடுத்து வெளியில சொல்றதுக்கே ஒரு மிகப்பெரிய தயக்கம் இருக்கிறது. இந்த மாதிரி இந்த கேசவ நாயகத்தின் மீது ஏகப்பட்ட பெண்கள் பெண்கள் சம்பந்தமான குற்றச்சாட்டு உண்டு. எவ்வளவு வரமாட்டேன்னு சொன்னாரு. மொத்தத்துல ராஜ்ய ராமராஜ்யம் பாவா. அவர் வயசு 60+ பிரதர், 60 வயசுக்கு மேல. ஆனா ஆசை என்ன அடங்கல. அந்த வயசுல தேவையா? அவர் வயசு 60+ பிரதர், 60 வயசுக்கு மேல. ஆனா ஆசை என்ன அடங்கல. எண்ணங்கள் மட்டும்தான் இவருடையது. ஆக்கம், ஊக்கம், உணர்வு, இயக்கம் எல்லாமே ஐயா உடையது. இவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அத அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வர்றதுதான் ஐயா உடைய வேலை. அதன் போல சூரிய சிவாவை வச்சு இந்த பக்கம் ஒரு கோல் அடிச்சு விட்டு, சூரிய சிவா என்னடா ஜாதி கிட்ட எல்லாம் பேசுறான், நாளைக்கு நமக்கே போட்டியா வந்து போறோம் அப்படின்னு இந்த பக்கத்து சூரிய சிவாவோட அந்த பேசுற ஆடியோவை லீக் பண்ணி மொத்தமா நாங்க சொல்றது இருக்கட்டா, நீங்க சொல்லுங்க. இந்த கட்சிக்கு நேர்மையா ஒருத்தர் காக்கி சட்டை போட்டு வேலை பார்த்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து தலைவரா? பாஜகவுடைய அதாவது பெண்களை மதிக்கக்கூடிய, அதாவது சமத்துவம் இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த பாலிகள் ஜல்சா கட்சி, பாலிகள் ஜல்சா கட்சி கட்டாதான் இது. இந்த கட்சிக்காரங்களே, நாங்களே நான் ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கும் பொழுது இந்த கட்சியுடைய ஹெட் ஆபீஸ் ஆன கமலாலயத்தை பேர் எப்படி வச்சிருப்போம் சொல்லுங்க. இப்படி பாஜகவோட ஹெட் ஆபீஸ் வச்சிருப்பீங்க? காமாலயம் தொழிலா? மாமாவா, இந்த ஏரியாவில என்ன தொழில் நடக்குது? தெரியாத மாதிரி கேக்குறீங்க. தொழில் தாயா? அப்படி பாவீங்க. நேத்து அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் என்கிட்ட போன் பண்ணி, என்ன தம்பி நீ அதுல இருந்தா அனுப்பிச்சு விட்டேன், நீனும் அதுல எல்லாம் வெளியே வந்துட்ட, இந்த பையன் சொன்னா கேட்க மாட்டான், பொம்பளைகளை இவ்வளவு கேவலமா பேசுறானுங்க, இந்த மாதிரி ஒரு மானகட்ட கச்ச, இந்த மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கி கச்ச, இந்த மாதிரி பொம்பளைங்களை கேவலமா பேசுற கச்ச நான் பார்த்ததே இல்ல. இந்த காவி உடைய எல்லாம் கைட்டு வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இங்க வேலை பாரு. அப்புறம் வேலையே செய்ய வேணான்ற எண்ணம் தோணும் இல்ல, அப்ப இத தூக்கி மாட்டிக்கிட்டு வெளியே. அப்ப அந்த பையனோட அக்கா சொல்றாங்க, அது பாரதிய ஜனதா கட்சிங்கிறதுக்கு பதிலா பாலியல் சர்ச்சா கட்சின்னு வச்சுக்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கும் போது நல்லா இருக்கும் போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? நாங்க கூட என்னடா அது, இந்த கட்சி ரொம்ப தெய்வீகமா இருக்கு, சாமி கும்பிட்டுதான் எல்லாம் ஆரம்பிக்கிறானுங்க, பூஜாரையிலே அவனுக்கு சாமிங்கிற பேர்ல வந்து மேட்டர் தான். மானங்கட்ட சங்கிகளே, சூடு இருந்தால் சொரணை இருந்தால் தூக்கு போட்டு சாவுங்க. திரு சூர்யா சிவா அவர்கள் எந்த வித பாஜக கூட்டங்களிலும் பங்கேற்க கூடாது அப்படின்ற ஒரு தடையும் போட்டிருக்கிறாரு. இது குறித்து உங்களோட கருத்து இல்ல, அண்ணாமலையினுடைய இந்த நடவடிக்கைகள் எப்படி பண்ணுங்க? இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு பேச்சு. இந்த கன்றாவில நான் கருத்து வர சொல்லுமா? இதுதான்
தான்.